விவசாயிகளின் வருமானம் பெருக பல்வேறு வேளாண் நலத்திட்டங்கள் மத்திய அரசின் வேளாண்மை துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தருமான விதை உற்பத்திக்கு மானியம் பண்ணை எந்திரமாக்கல் திட்டம் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் சிறு குறு விவசாயிகளுக்கான பயிர்கடன் திட்டத்தின் கீழ் சலுகை போன்றவை மத்திய அரசின் வேளாண் துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மை துறையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மாவட்ட வேளாண்மை துறை துணை இயக்குனர் டி ரவிச்சந்திரன் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மானாவாரி நிலங்கள் அதிகமாக கொண்ட சாகுபடி பரப்பை கொண்ட மாவட்டமாகும் இதிலே நமது ஏற்கனவே தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலே குறுவை சம்பா பேக்கேஜ் போன்று எங்களது மாவட்டத்திற்கு எங்களது வேளாண்மை துறையின் மத்திய அரசும் இணைந்து நீடித்த நிலையான மானாவாரி இயக்கம் எம்எஸ்டிஏ என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை வரப்பிரசாதமாக கடந்த ஆண்டு முதல் இங்கு செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு எம்எஸ்டிஏ கிளஸ்டர் என்பது ஒரு வட்டாரத்திற்கு ஆயிரம் ஹெக்டேர் கொண்ட பரப்பளவில் மானாவாரி விவசாயிகளை சார்ந்ததாக மானாவாரி பயிர்களுக்கு என்று ஒரு பேக்கேஜ் எப்படி குறுவை பேக்கேஜ் என்று அது அதுபோன்று பேக்கேஜ்களாக ஆரம்பத்திலிருந்து விதை தேர்வு உழவு நுழைவுப்பணி நுழைவுப் பணி அக்ரானமிக் இன்டர்மென்ஷன் என்று சொல்லக்கூடிய அனைத்து இடுபொருள்களும் மானியமாக வழங்கக்கூடிய திட்டம் மற்றும் நீர் நீர் ஆதாரம் நீர் சேகரிப்பு ஆதாரம் நீர் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்குவது ஒவ்வொரு விவசாய நிலங்களிலும் அவர்களுடைய வரப்புகளை உயர்த்தி மழைநீரை சேகரிப்பு செய்வதற்கான திட்டங்களை செயல்படுத்துவது கால்நடை ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய வருமானம் வந்து விவசாயம் மட்டுமல்லாமல் கால்நடை துறையை சார்ந்ததாகவும் இருக்கும் கால்நடை வளர்ப்பில் மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள் இந்த எம்எஸ்டிஏ திட்டத்தை பொறுத்தவரை கால்நடை துறையின் மூலமாக செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களிலும் செயற்கை செயற்கை இயற்கை சரிவூட்டுதல் நுண்ணூட்டச்சத்து வழங்குதல் போன்ற அனைத்து மடிநோய் தவிர்ப்பு போன்ற அனைத்து திட்டங்களையும் விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் இந்த நீர் நிலையாணி மானவாரி இயக்கம் என்பது எங்களுடைய மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஒரு பத்தாயிரம் ஹெக்டேரிலும் தற்போது பதினெட்டு பத்தொம்பது நிதியாண்டிலே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரம் ஹெக்டேர் இருபத்தி நாலு கிளஸ்டர்களாக பதிமூணு வட்டாரங்களிலே சிறப்பாக செயலாற்றி கொண்டு வருகின்றது இது மட்டுமல்லாமல் தேசிய அளவிலே இருந்து வழங்கக்கூடிய நிதியிலிருந்து பெறப்படக்கூடிய தேசிய வேளாண்மை வளர்ச்சித் திட்டம் என்ஏடிபி என்று சொல்லக்கூடிய தேசிய வேளாண்மை வளர்ச்சித் திட்டத்தின் மூலமாக இந்த த எங்களுடைய மாவட்டத்திலே கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஹெக்டர் நெல் பரப்பளவு சாகுபடி கொண்ட நிலங்களாக இருப்பதனால அதற்கு வேண்டிய பய பத்து ஆண்டுகளுக்கு உள் உள்ளாக வெ வெளியிடப்பட்ட ரகங்களாகிய கோவார் ஐம்பத்தொன்று திருச்சி மூணு போன்ற ரகங்களை கொள்முதல் செய்வதற்காக கொள்முதல் ஊக்கத்தொகையாக விவசாயிகளிடமிருந்து ஒரு கிலோவுக்கு நான் க கிடைக்கக்கூடிய எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் போக மேலும் ஒரு கிலோவுக்கு எட்டு ரூபாய் வீதம் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மானியமாக வழங்கி திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம் அதேபோன்று விவசாயிகளுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் விதைகள் விநியோகம் செய்வதற்கு நெல் நெல் பொறுத்தளவு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கப்பட்டு விவசாயிகளுக்கு எண்ணடிப்பு திட்டம் மூலமாக விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இது அல்லாமல் தற்போது நீங்களெல்லாம் நன்றாக தெரிந்திருப்பீர்கள் நீடித்த எஸ்ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய புதிய டெக்னாலஜி அதாவது நீர்மறைய நீர்க்கட்டு என்று சொல்லக்கூடிய எஸ்ஆர்ஐ திட்டத்தின் மூலமாக மிஷின் இடவு செய்தாலும் சரி கயிர் நடவு செய்தாலும் சரி விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக கிட்டத்தட்ட சுமார் ஐந்தாயிரம் வீதம் ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் அவர்கள் சாகுபடி செய்கின்ற நெல் இயந்திரங்கள் மூலம் நடவு செய்யும் நெல்களுக்கு நல்ல இடைவெளி விட்டு நல்ல ஒரு பராமரித்து கூடுதல் அதன் மூலம் பெறப்படும் கூடுதல் டில்லர்கள் மூலம் அதிகமான மணிகள் பெறப்பட்டு நான் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மகசூலை விட இருபது முப்பது பர்சன்ட் கூடுதலாக மகசூல் கிடைக்கிறவாறு அந்த மிஷினி பிளான் மூலமாக நடவு செய்வதற்கு ஊக்கப்படுத்தி விவசாயிகளுக்கு ரொம்ப ஆர்வமாக அனைத்து பகுதிகளிலுமே முகாம்கள் அமைத்து மிஷின் அளவை இந்த இந்த மாவட்டத்தில் அதிக அளவிலே சாகுபடி பரப்பிலே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கும் மானியமாக தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது அதற்கு அல்லாமல் இந்த இந்தாண்டு நடைமுறையில் பார்த்தேன் என்றால் நீர்ப்பாசனத்திற்கின்ற இந்த நீடிப்புத் திட்டத்திலேயே ஒரு நீர்கடத்தும் குழாய் திட்டம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு மீட்டர் அளவு நீர்கடத்தும் குழாய்கள் பிவிசி குழாய்கள் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் ரூபா வரை மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது இது அல்லாமல் தேசிய வேளாண்மை வளர்ச்சித் திட்டம் அல்லாமல் எங்களது மாவட்டத்திலே எண்டபசம் என்று சொல்லக்கூடிய தேசிய அளவிலே வழங்கக்கூடிய திட்டமாகிய எண்ணப்பசம் திட்டம் மூலமாக வேப்பம் கன்றுகள் வழங்குதல் புங்கம் கன்றுகள் வழங்குதல் ஒரு ஹெக்டேருக்கு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் வரை வேப்பம் கன்றுகள் நடவு செய்வ விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் புங்கம் நடவு செய்யும் விவசாயிகளுக்கு இருபது ரூ இருபதனாயிரம் ரூபாய் பெரு ஹெக்டேர் வரைக்கும் மானியமாக வழங்கப்பட்டு கடந்த ஆண்டிலே கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது ஹெக்டேர் வரைக்கும் இங்கே சாகுபடி செய்யப்பட்டு நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது நடப்பாண்டிலுமே அதற்கு இலக்கு பிறக்கப்பட்டுள்ளது போன்று கோர் சீரியல் என்று சொல்வார்கள் சிறுதானியங்களை ஊக்குவித்து அதற்கு செயல் விளக்கங்கள் அமைத்து செயல்படுத்துவதற்குள்ள திட்டங்கள் பயிர் வகை பயிர்களிலே பல்சஸ் எண்ண பசம் பல்சஸ் என்று சொல்லக்கூடிய பல்சஸ் செயல் விளக்கங்கள் அமைக்கிறதுக்கு வேண்டிய திட்டங்கள் மற்றும் எண்ணபஸ்து புது புதிதாக இப்போ நியூட்ரி சீரியல்ஸ் என்று அதாவது இப்போ இந்த இந்த நடப்பு ஆண்டிலே வந்து நமக்கு வந்து சீரி இப்போ சீரியல் ஆண்டு என்று சொல்லக்கூடிய அளவிலே இருந்து உலக அளவிலே ப செயல்பட்டு வருவதனால் அந்த சீரியல்ஸ் பயிர்களுக்காக சீரியல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு புதிய திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக நிறைய செயல் விளக்கங்கள் இடுபொருட்கள் தொழில்நுட்பங்கள் அனைத்தும் மானிய விலையில் கிடைக்கப்படுவதற்கான அனைத்து திட்டங்களும் இந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நமது எங்களுடைய மாவட்டத்தில் நீர் ஆதாரங்களை பெருக்குவதற்கு வேண்டிய பாசன திட்டங்கள் இயற்கை வேளாண்மை துறையின் மூலமாகவும் மத்திய அரசினுடைய மானிய பங்களிப்பாகவும் சேர்த்து நிறைய விவசாயிகள் பயன்பெறும் வகையிலே செயல்படுத்தி வேண்டும் வரப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் வழிகாட்டுதல் முறையிலும் எங்களுடைய வேளாண்மை இணை இயக்குநர்களுடைய ஆய்வுக் கூட்டங்கள் மற்றும் செயல் எங்களுக்கு ஊக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய நெறிமுறைகளின்படியும் அனைத்து திட்டங்களையும் முழுமையாக விவசாயிகளுக்கு சென்று பலனடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் கலப்பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு வட்டாரத்திலும் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்கள் மற்றும் அலுவலர்கள் உதவி வேளாண்மை அலுவலர்கள் அலுவலர்கள் அனைவரும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்தந்த வட்டாரங்களில் நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மத்திய திட்டங்களுக்கு தாங்களாகவே சென்று தங்கள் தேவைக்கு உடனடியாக அங்கே உள்ள முன்னுரிமை பதிவேடுகள் மற்றும் உழவோ நாப் மூலம் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு திட்டம் திட்டத்தை தெரிந்து கொண்டு தங்களுக்கு பயன்பெறும் என்று தெரியும் பட்சத்தில் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முதலிலே உங்களுடைய பெயர்களை பதிவு பெற்றுக்கொண்டு தங்கள் திட்டங்களில் அந்த திட்டங்கள் ப நிதி நிதியாண்டு நிதி முழு அளவு நிதி பெறப்பட்ட நிதி செலவழிக்கப்படும் போது தங்களுக்கு முன்னுரிமையிலே வந்து பதிவு பெற்றவர்களுக்கே நாங்கள் முன்னுரிமை வழங்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளோம் அந்த அனைத்து திட்டங்கள் சொன்ன அனைத்து திட்டங்களிலும் கிடைக்கக்கூடிய முழு செயல் விளக்கங்கள் மற்றும் இதர பைப்லைன் ஸ்ப்ரே கைத்தளிப்பான் விசைத்தளிப்பான் மற்றும் உள்ள நெல் எஸ்ஆர்ஐ மிஷின் இடவு போன்ற திட்டங்களுக்கு பதிவு செய்து கொண்டு மானியங்களை பெற்று பயனடையுமாறு அனைத்து விவசாயிகளையும் திண்டுக்கல் மாவட்ட துணை இயக்குனர் என்ற சார்பில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற டி ரவிச்சந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஏழு எட்டு இரண்டு ஐந்து இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்